வணக்கம் அதிகபட்ச பாசமும் இப்படியெல்லாம் வந்து சகோதரர்கள் இருக்க முடியுமா அப்படின்னு ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சகோதரர்களின் பாசத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய குணத்தையும் சோதிக்கிறதுக்கு அவங்களுடைய பெற்றவர்கள் இறந்து போனாலோ அல்லது பரம்பரை சொத்து பாகப்பிரிவினை நடந்தாலே போதும் ஒரே ஒரு துளியாக இருந்தாலும் சரிசமமாக இருக்கணும் கொஞ்சம் கூட கூட குறை இருந்தாலும் கூட அதுக்கு பின்னாடி அதுநாள் வரைக்கும் இருந்த அந்த பந்தவாசம் அப்படிங்கிறதெல்லாம் காணா போய் அடிதடியும் குத்தும் நடக்கும் உள்ளுக்குள்ளே பொறாமை உணர்வும் தூண்டிவிடப்படும் இது மாதிரியான சொத்து தகராறுகளை ஒருத்தரை ஒருத்தரை வெட்டிக்கிட்டு இறந்த சகோதரர்கள் எக்கச்சக்கம் அதே மாதிரி தான் தூத்துக்குடியிலையும் சகோதரர்களுக்குள்ளே சொத்து தகராறு ஏற்பட்டதில் தம்பியை அண்ணனே சுட்டு கொன்ற பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் சொத்து தகராறில் உடன் பிறந்தவரையே கொன்ற பயங்கரம் போலீஸ் விசாரணையில் கள்ள துப்பாக்கியால் கொன்றது அம்பலம் தப்பி ஓடிய ரவுடி பில்லா ஜெகனை பிடிக்க தனிப்படை போலீஸ் தீவிரம் எல்லா மனுஷங்கக்கிட்டையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் கொஞ்சமாவது இருக்கும் அதுவும் இந்த சொத்து பிரச்சனைகளின் போது நம்ம சகோதரர் தானே அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு ஆனால் பெரும்பாலும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க இப்போ இதை விட்டு கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டு அந்த மனிதரின் எண்ணத்தை மாற்றிடுவாங்க இப்படி நல்லது செய்கிறதா பேசுகிறவங்க நண்பர்களா உறவுக்காரங்களாக இருக்கலாம் ஆனாலும் பெரும்பாலும் மனைவிகள் தான் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க இதுக்கு பல வழக்குகளை உதாரணமாக எடுத்துக்க முடியும் அது வந்து எவ்வளவு பெரிய கோடிஸ்வரராக இருந்தாலும் வரவே

இந்த நிலையில் சகோதரர்கள் எவ்வளவு அந்நுண்ணியமாக ஒற்றுமையாக வசித்தாலும் சிலருக்கு திருமணமான பின்னர் பணம் மற்றும் சொத்து தகராறு ஏற்படும் பொழுது கூட்டு குடும்பத்தில் விரிசர்கள் ஏற்படுகின்றன அதுவரை ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் அடிதடி பஞ்சாயத்து என்று தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதுடன் தகராறு முற்றி ஒரு கட்டத்தில் தனது உடன் பிறந்தவர்கள் என்றும் பாராமல் கொலை செய்யவும் துணிந்து விடுகின்றனர் இப்படித்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்த குடும்பத்தில் மூத்த சகோதரர் சொத்து தகராறில் தனது இளைய சகோதரரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த அநியாய சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம் தூத்துக்குடி மட்டக்கடை சின்னக்கடை தெருவை சேர்ந்தவர் ஜேசு இவருக்கு கிளவிண்டன் பில்லா ஜெகன் சிம்சன் சுமன் என நான்கு மகன்கள் உள்ளனர் இதில் பில்லா ஜெகன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி செயலாளராகவும் தூத்துக்குடி மாவட்ட விஜய் மக்கள் மன்ற தலைவராகவும் உள்ளார் மேலும் தூத்துக்குடி புறவழிச்சாலையில் லாரி செட் நிதி நிறுவனம் மற்றும் பல்வேறு நிறுவனங்களும் நடத்தி வருகிறார் அவருடன் அவரது சகோதரர்களும் சேர்ந்து தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் பில்லா ஜெகனின் சகோதரர்கள் அனைவருக்கும் திருமணமாகிய பின்னரும் அவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தனர் இதில் சிம்சனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மணப்பாட்டை சேர்ந்த பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன இந்த தூத்துக்குடியில் நடந்த சம்பவம் வந்து அதாவது அண்ணனே தம்பியை சுட்டு கொண்டிருக்காரு சொத்து பிரச்சனையில இது இன்னைக்கு நேத்து இல்லை மனுஷன் உருவான நாள்லேருந்தே இருக்கு கே ஆபிள்னு சொல்லி ஆடம் உடைய ரெண்டு பிள்ளைங்களுமே வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களை அடிச்சுக்கிட்டு ஒருத்தங்க ஒருத்தனை கொன்றுவான் ஸோ இது வந்து காலங்காலமாக இருக்கிறது எய்தர் பொறாமை காரணமாகவோ இல்லை ஒரு பொருளை அபகரிக்கணுன்ற அவசியத்துக்காகவோ இல்லை ஜென்ரலாகவே வந்து ஒரு சிப்ளிங் ரைவல்ரின்னு சொல்லுவோம் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு பிடிக்காது ஏன்னா எல்லாரும் அவங்களே கவனிக்கிறாங்க நமக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஸோ இது எல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் வந்து அந்த குழந்தைய எப்படி சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க என்ன மாதிரி பராமரிப்பு கொடுத்துருக்காங்க உண்மையிலே வந்து இந்த குழந்தைக்கு ஊண்டாகிற மாதிரி அந்த பெற்றோர் நடந்துக்கிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் இருக்குது ஸோ இன்னொன்று இந்த உலகத்தில் நம்ம திருப்பி திருப்பி மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்து இது இல்லைன்னா ஒருத்த பணக்காரன் இல்லைன்னா அவன் வாழை தகுதி இல்லைன்ற மாதிரியோ இல்லை பணக்காரன் எல்லாம் நல்லவன்ற மாதிரியோ இதுவே ம அடிப்படையில் தவறான ஒரு விஷயம் ஒரு நல்ல மனுஷன்றவன் நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நல்ல இயல்புகள் கொண்டவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் நல்ல மனுஷனாக இருக்க முடியும் பெரிய தொழில் அதை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அரசியல் இப்படி இறங்குறவங்களுக்கு கிரிமினல் பின்னணி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதோட கட்ட பஞ்சாயத்து அடிதடி மாதிரியான பின்னணிகளும் கொஞ்சம் இருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு இப்படி தவறாக சேர்த்த சொத்துக்களை காப்பாற்றிக்கொள்ள அரசியல் பின்னணியை வளர்த்துக்குவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு வந்த உடனே அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்த காரியங்களை பட்டவர்த்தமாக வெளிப்படையாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதுலேயும் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை உண்டுமென நினச்சா அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக தான் முடியும் இதே மாதிரி தான் இந்த பில்லா

ஜெகன் மீது தூத்துக்குடி வடபாகம் தென்பாகம் ஆகிய போலீஸ் நிலையங்களில் மூன்று வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த பில்லா பாண்டியன் அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு எங்க இந்த இருந்து அவருக்கு அந்த தைரியம் வருது இந்த கொலையை எல்லாத்தையும் அரங்கேற்றுவதற்கு எப்படி தைரியம் வருது ஸோ இந்த பின்னணியில் பார்க்கும்போது வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆல்ரெடி எல்லா அருகில் இருக்க காவல் நிலையங்கள் எல்லாவற்றிலையும் வந்துட்டு அவர் அவர் மேலே வந்துட்டு பல கேஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இவ்வளோ கேசஸ் இருந்திருக்கு இது சமீபத்தில் இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே வந்துட்டு தனது பெண்ணின் திருமணத்திற்காக வந்துட்டு ஆல்ரெடி இதே மாதிரியாக ஒரு அருவாள் வைத்து ஒருத்தரை வெட்டி இது மாதிரியே வந்துட்டு ஒரு இன்னொரு குற்ற சம்பவத்திலையும் அவர் ஈடுபட்டு இது மாதிரி பல குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு ஸோ இத்தனை குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கும் போதும் இவருக்கு ஏன் துரிதமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இவர் மீது ஏன் சட்டத்தின் மூலமாக சட்டத்தின் பார்வையில் வந்துட்டு இவருக்கு ஏன் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கப்படவில்லை ஸோ சட்டத்தில் வந்துட்டு ஒரு சில லீனியன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படிங்கிறது ஒரு இன்னசென்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு துரிதமாக வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துட கூடாதுங்கிறக்காக ட்ரையல் எல்லாம் ஃபார்முலேஷன் எல்லாமே இருக்குது பட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது நம்மளோட சட்டத்தை ஏற்றும் போதே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஒரு ப்ரொசீஜர் எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க அதுபோக தண்டனை சட்டத்தின்படி வந்துட்டு ஒவ்வொரு குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்க வேண்டும் எல்லாத்தையும் ஏற்றிருக்காங்க பட் இன்னைக்கு நடைமுறையில் அதெல்லாம் வந்துட்டு துரிதமாக உடனடியாக அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் நினைக்கிறது

ஆனால் அதற்கு பில்லா ஜெகன் மறுத்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இந்நிலையில் ஜெகன் தனக்கு ஆதரவாக பஞ்சாயத்து பேச தன்னுடைய நண்பன் தம் மணிகண்டனையும் சிம்சனோ தன்னுடைய ஆதரவிற்காக புதியம்புத்தூரை சேர்ந்த மாரிஸ் மற்றும் நாராயணனையும் அழைக்க மீண்டும் சொத்து பிரிவினைக்காக பேச்சுவார்த்தை ஜெகனின் வீட்டின் மாடியில் திங்கட்கிழமை பின்னிரவில் நடைபெற்றுள்ளது அல்டிமேட்டாக இந்த உலகத்தில் வந்து ஒரு மனுஷன் சாகும்போது கடைசி நிமிஷத்தில் யோசிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது ரன் த்ரூ ஆகும் மைண்டில் அப்போ நம்ம என்ன நம்ம நம்ம லைஃப் நல்லா தான் வாழ்ந்துருக்கோமா அப்படின்னு யோசிக்கும்போது எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளை எத்தனை பேர் நல்லவன்னு நினைக்கிறாங்க நம்மளால் எத்தனை பேருக்கு பிரயோஜனம் நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை பற்றி எத்தனை பேர் நல்ல விதமாக பேசுவாங்க இதெல்லாம் தான் முக்கியமே ஒழிய இந்த நிமிஷத்தில் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டு என்னுடைய சந்தோஷம்னு நினைக்கிறவன் ரொம்ப செல்ஃபிஷான ஒருத்தன் அவன் அவனுடைய முடிவும் வந்து அந்த மாதிரி செல்ஃபிஷாகவே முடிஞ்சிடும் ஸோ யாருமே வந்து பேராசைப்பட்டவங்க எஸ்பெஷலி இந்த பொண்ணு மண்ணுக்கெல்லாம் வந்து பேராசைப்பட்டவங்க யாரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எண்டானது நம்ம பார்த்ததே கிடையாது நம்ம சரித்திரத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கோம் பொண்ணு மண்ணு பெண்ணால் வந்து அழிஞ்சவங்க பெரிய பெரிய பேரரசர்களே இருக்காங்கன்றப்ப சாதாரண மனுஷங்க சொந்த பந்தத்தோட சந்தோஷமாக இருக்கிற கொஞ்ச நாள் இந்த காலத்தில் வந்து நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம் எங்கே பாம் வெடிக்கும் தெரியல என்ன நோய் புதுசாக வரும்னு தெரியல இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சந்தோஷமாக கூட இருக்கவங்களோட இருந்துட்டு போகிறது பெட்டரை ஒழிய இந்த மாதிரி தேவையில்லாத காமகாரமோ இல்லை ஒரு அந்த ஜெலஸியோ இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அந்த குடும்பத்துக்கும் நல்லதில்லை அந்த ஊருக்கும் நல்லதில்லை அந்த ஒவ்வொரு நபருக்குமே அது குற்ற உணர்ச்சியை தான் கொடுக்கும் அரசியல் பின்னணி கிரிமினல் பின்னணி கொண்டவங்க தவறான தொழிலில் ஈடுபடுறதுனால அவங்களுக்கு எதிரிகளும் அதிகமாகவே இருப்பாங்க அதனாலேயே ஆயுதம் வச்சுக்கிறது அடியாட்களோட சுற்றுறது இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போ தான் இருந்து தங்களுடைய உயிரை தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதுலேயும் சில ஆட்கள் மட்டும்தான் சொந்தமாவோ அல்லது கள்ளத்தனமாகவோ துப்பாக்கி வச்சுக்குவாங்க ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது எப்பவுமே எதிரிகளை மட்டுமே கொல்ல பயன்படுறது கிடையாது அப்படிங்கிறத சில சம்பவங்கள் உணர்த்தும் சொத்து தகராறு காரணமாக பஞ்சாயத்து பேச பில்லா ஜெகனும் அவருடைய தம்பியும் ஆட்களை அழைத்து வந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ தகராறு ஏற்பட்டதில் பில்லா ஜெகன் அப்படின்றவர் தன்கிட்ட இருந்த நயன் நன்மம் கள்ள துப்பாக்கியை கொண்டு சிம்சனை சுட்டுட்டாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத இப்ப பார்ப்போம் மிகுந்த குடிபோதையில் இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த சொத்து பிரச்சனை முடிவுக்கு வராமல் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதில் ஆத்திரமடைந்த ஜெகன் தன்னிடமிருந்த ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் துப்பாக்கியினை கொண்டு சிம்சனை சுட்டதில் அவரது தொடைப்பகுதியில் குண்டு பாய்ந்தது இதில் ரத்தம் அதிகளவில் வெளியேறி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த சிம்சனை அவரது நண்பர்கள் புதியம்புத்தூரை சேர்ந்த மாரிஸ் நாராயணன் ஆகியோர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிம்சன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து தூத்துக்குடி வடபாகம் போலீசுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் விரைந்து சென்று சிம்சனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ இடத்திற்கு தூத்துக்குடி துணை போலீஸ் சூப்ரண்டு பிரகாஷ் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து விசாரணையும் நடத்தினார்கள் இந்நிலையில் சிம்சனை துப்பாக்கியால் சுட்டதுமே பில்லா ஜெகன் தனது வீட்டிலிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார் தலைமறைவாக உள்ள அவரை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சூடு என்பது நடைபெற்றது ஏன்னா காவல்துறையே காட்டு மராண்டித்தனமான நடவடிக்கையில் துப்பாக்கி சூழலில் ஒரு பதினாலு அப்பாவி உயிர்கள் வந்து உயிரிழப்பு என்பது ஏற்பட்டது ஆனால் அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக துப்பாக்கி நடமாட்டம் என்பது இந்த மாவட்டம் முழுவதும் இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு பகுதிகளுக்கு வந்து அதிகாரிகள் வந்து தகவல் என்பது வருது ஆனால் தகவல் வந்து அதிகாரிகள் வந்து ஒருவேளை லஞ்சம் பெற்றுக்கொண்டோ இல்லை அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறதுக்காகவோ எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை கடந்த ஓராண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா பல்வேறுிட்ட க துப்பாக்கி என்பது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உரிமம் பெற்றோ உரிமம் பெறாமல் துப்பாக்கி என்பது இருக்குது ஆனால் இதை வந்து மெத்தனமாக இருக்கக்கூடிய சூழல் தான் அரசாங்கம் இருக்குது ஒரு விபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக அரசாங்க நடவடிக்கை எடுப்பது ஒரு வாடிக்கையாக இருக்க தவிர முன்னேற்பாடாக எந்தவித நடவடிக்கையும் அரசாங்கமும் தேர்தல் விதிமுறைகள் அமல இருக்க அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுனால தனியாருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய துப்பாக்கி மாதிரியான ஆயுதங்களை ஒப்படைச்சிருங்க இதெல்லாம் வந்து முறையா லைசென்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் எந்த வரைமுறையும் இல்லாமல் கள்ள துப்பாக்கி வச்சிருக்கிறவங்க தவறான தொழில் செய்கிறவங்க ஓரளவு இந்த தகவல் பகுதியை சேர்ந்த காவல்துறையினருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அவங்க வந்து வழக்கம் போலவே கண்டும் காணாம போயிட்டே இருப்பாங்க தமிழகத்தை பொறுத்த தற்போது மக்களவை தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல எஞ்சியிருக்கக்கூடிய இடைத்தேர்தலால தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில இருக்கிறதா சொல்லப்படுறத பத்தி இப்போ பாப்போம் தனிப்படை போலீசார் பல்வேறு இடங்களுக்கும் சென்று பில்லா ஜெகலை தேடி வருகின்றனர் இதற்கிடையே கணவர் சுட்டு கொல்லப்பட்ட தகவல் கிடைத்ததும் சிம்சனின் மனைவி சம்பவ இடத்திற்கு வந்து கதிர் எழுதார் தற்பொழுது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் நடந்து முடிந்துள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நடனத்தை விதி அமல்படுத்தப்பட்டவுடன் உரிமம் பெற்று துப்பாக்கி வைத்திருப்போர் காவல் நிலையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துப்பாக்கிகளை ஒப்படைக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்நிலையில் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன இந்த நிலையில் துப்பாக்கியை பயன்படுத்தி சொத்து தகராறில் தம்பியை அண்ணனே சுட்டு கொலை செய்த சம்பவம் அரசியல் வட்டாரத்திலும் காவல்துறை வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமின்றி போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பில்லா ஜெகன் பயன்படுத்தியது கள்ளு துப்பாக்கி என்பதும் தெரிய வந்திருக்கிறது கடந்த காலத்தில் பார்த்தோன்னா மாவட்ட நிர்வாகம் தேர்தல் டைம்ல வந்து துப்பாக்கி இருந்தால் உடனடியாக ஒப்படைக்கும் சொல்லி அரசாங்கம் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்கு ஆனால் கள்ள துப்பாக்கி இருக்கதாக தகவல் என்பது இப்பொழுது வந்திருக்கு ஏன்னா சொந்த தப்பியே இப்போ இன்னைக்கு ச படுகொலை என்பது செய்யப்பட்டிருக்காரு இந்த மாவட்டம் முழுவதும் கள்ள துப்பாக்கி இருக்குது ஆனால் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கிறதாக தகவல் இல்லை கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா துப்பாக்கி உரிமம் பெறுறதுக்கு பல்வேறு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு துப்பாக்கி உரிமை வாங்குறது ஒரு சில நடவடிக்கைகள் உடனடியாக கொடுக்கக்கூடிய அதே போல் பெரும் அதிகாரிகளுடைய துணையோடு இது நடக்கதாக சந்தேகம் என்பது ஏற்பட்டது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த கள்ளத்துப்பாக்கி யாரிடம் பெறப்பட்டது யார் மூலம் அனுமதி வழங்கப்பட்டதுன்னு உடனடியாக விசாரணை செய்து அனைவரையும் கைது செய்யணும் சட்டமாக இருக்கட்டும் அந்த ப்ரொசீஜராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு என்ன உள்நோக்கத்தோடு வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிரிமினல் ஜூரிஸ்பூடன்ஸ் படி வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு டிட்டரன் ஏறிம்பாங்க இந்த குற்றத்தில் நடை போது வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் மற்றவங்க வந்துட்டு இந்த மாதிரியான குற்ற சம்பவத்தில் வந்து மேலும் ஈடுபடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஆனால் இன்னும் காலகட்டத்தில் வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாக்கும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் சரி தாதாக்கள் ரவுடிகள் அப்படின்னு சொல்லி உருவாக காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தங்க பேர்ல ஏழு கேஸ் இருக்குது எட்டு கேஸ் இருக்குது ஒம்பது கேஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க இந் இத்தனை கேசஸ் வந்துட்டு இருக்கிறது அதனால் அவர் தாதா ரவுடி அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அவ்வளோ சுலபமாக எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு குற்ற உணர்ச்சி எல்லாமே வருகிறது அவங்க ஒரு ஒரு ஹீரோயிசம் மாதிரி வந்துட்டு கிரியேட் பண்ணி லோக்கல் ஏரியாவில் அவங்க பண்ணுறாங்க அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்காகவே வந்துட்டு இந்த மாதிரியான தவறான சம்பவத்தில் வந்துட்டு மேலும் மேலும் ஈடுபட்டு கொண்டே வருகிறார்கள் இதை தடுக்கிறதுக்கு சட்டத்தில் ஏன் நம்ம இன்னும் வந்துட்டு ஒரு துரிதமாக நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிறது இன்றைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது நீதிமன்றங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு இதில் ஒரு செக் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ராப்பர் கவர்னன்ஸ் எதுவுமே வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான சிஸ்டம் வந்துட்டு இன்னும் நம்ம நடைமுறையில் கொண்டு வர படலை ஸோ இதுக்கு இன்னும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டீம் இது இப்போ என்ன வந்துட்டு ஒரு தனித்தனி டீம் இதுக்கெல்லாம் அமைப்புகள்லாம் வச்சிருந்தால் கூட அதெல்லாம் வந்து துரிதமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன தகராறு கூட அவர்களுக்கு எது சுலபமாக மூலமாக அதன் மூலமாக அவர்கள் முடிவுகளை கொள்கிறார்கள் சட்டத்தை கையில் ஆண்டு கொள்கிறார்கள் ஸோ இதை நம்ம தடுக்கணும் அப்படிங்கற ஒரு முறைக்காக சட்டத்தை வந்து துரிதமாக எல்லா கேஸ்லயும் அதாவது ஒரு சில கேசஸில் தான் வந்து நீதிமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டு வரும் இதில் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள் வந்துட்டு உடனே ஆக்ஷன் எடுங்க இத்தனை டேட்டில் ஆக்ஷன் எடுங்கிறாங்க இந்த மாதிரி ப்ரொசீஜர் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கோர்ட்ல இருந்து வராட்டி கூட இன்னைக்கு பியூரோக்ராட் லெவல்லே வந்துட்டு எல்லா போலீஸ் காவல் அதிகாரிகளாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உடனடியாக துரிதமாக ஏன் நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை அது எடுக்காமல் விடும் காரணத்தினால் மட்டுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது ஒரு அபிமான கருத்து இந்த வழக்கில் தப்பிச் சென்ற பில்லா ஜெகன் மற்றும் அவருடைய கூட்டாளிகளான தம் மணிகண்டன் கண்ணன் முத்துப்பாண்டி பண்டாரம் இந்த அஞ்சு பேரையும் திருவனந்தபுரம் போலீஸார் கைது பண்ணி தூத்துக்குடி போலீஸார்ட்ட ஒப்படைச்சாங்க கைது செய்யப்பட்ட அஞ்சு பேருமே மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைச்சிட்டாங்க ஏற்கனவே கிளிசேவா மாறிட்டு இருக்கக்கூடிய இன்றைய குடும்ப உறவு சென்டிமெண்ட்டுகளை தொடர்ந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் மேலும் சிதைச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் தன்னலமற்ற மனிதர்கள் இருக்கவே முடியாது அவங்க அவங்க நியாயம் அவங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக உயிரை எடுக்கிறதுக்கும் உயிரை விடவும் துணிஞ்சால் நம்ம நாடே சுடுகாடாக மாறும் அப்படிங்கிறத பலரும் உணரணும் தனி மனிதர்களாக பார்த்து திருந்தினா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் நாளை வேறொரு சம்பவத்தோடு எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவக்குமார்